எஸ் டைக்கு பாய் சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்பூக்கு மாறுங்க. சென்னை திருப்பற்றியூர் அருகே அறிவா குளத்தில் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து விழுந்தன. டி பிளாக்கில் உள்ள வீடுகளின் கூரைகள் இடிந்து விழுவது தொடர்பாக பலமுறை அப்பகுதி மக்கள் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. இதற்கிடையே கடந்த 27ஆம் தேதி காலை திடீரென சம்பந்தப்பட்ட வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டு அவை இடிந்து விழுந்தன. முன்னதாக அங்கு ஆய்வுக்கு சென்ற திருவொற்றியூர் நகராட்சி முன்னாள் கவுன்சிலரும் திமுக பகுதி செயலாளருமான தனியரசு அங்கு தங்கியிருந்தவர்களை உடனடியாக வெளியேற்றினார். தனியரசின் சமயோசிதத்தால் அங்கு நடக்கவிருந்த பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதை அறிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனியரசுவை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். இதுகுறித்து ஏபிபி நாடு செய்தி நிறுவனத்திடம் விரிவாக பேசினார் தனியரசு. ஏதோ ஒரு வீடுல கொஞ்சம் கிராக்கா இருக்குன்னு கொஞ்சம் வந்து பாருங்கண்ணா அப்படின்னாங்க. சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 9:30 போனேன். நான் இந்த பத்திரிகையாருங்க அந்த டிவிக்காரெல்லாம் கூப்பிட்டு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பாத்துட்டு மேல எடுத்து சொல்லணுமேன்ட்டு மீடியாவை எல்லாம் கூட்டிட்டு போறக்கு இல்ல முதல்ல நான் சொல்லிட்டு 8:00 எனக்கு சொன்னாங்க இல்லையா, அப்பயே சொல்லிட்டு நான் ஆளுங்கள கொஞ்சம் வாங்க இது போல கட்டிட்டு விரிசல் விட்டுருக்கான் போய் பாக்கணும் அப்படின்ட்டு போய் நாங்க போய் பார்த்து எல்லாத்தையும் ஒரு வீடா பாத்துட்டு இருக்கோம். மேல யாரும் சொல்லி லைட்டா தான் இருந்தது வீர்ல. போர்த்து ஃபுல்லருக்கு போயிட்டு கீழே இறங்குறோம், வீர்ல கொஞ்சம் ஆசையா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கா ஒரு டவுட் வந்து சைடு எல்லாம் போய் பார்த்தேன், பாக்க சொல்ல வந்து இந்த மண்ணு எல்லாம் லைட்டா கொட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் ஒண்ணு வந்தது. சரி உடனே மேல போயிட்டு இருக்கிற ஜனத்தைங்க எல்லாம் ஒரு 70 பேர் மேல இருந்தாங்க. மொத்தம் வந்து அது மட்டும் 28 வீடுமா அது. எத்தனை மாடி கட்டடம் எவ்வளவு பேர் மொத்தமா இருந்தாங்க அது மொத்தம் வந்து 48 வீடுமா ஒரு பார்ட் மொத்தம் வந்து 24 வீடு அதுல வந்து எல்லாருமே வந்து சில பேர் வேலைக்கு போயிருந்தாங்க பசங்களை விட்டு போயிருந்தாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் மேல இருந்து போர்த்து ஃபுல்லர் எல்லாத்தையும் கீழே இறக்கி எடுத்துட்டு வந்துட்டோம். எடுத்துட்டு வந்து ஒரு வந்து ஒரு 10 நிமிஷம் நாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த வேலைக்கு பாத்துட்டு இருக்கோம். ஒரு 10:30 இருக்கோம் எப்படி அவங்க கீழே வர்றதுக்கு ஏன் கூப்பிடுறீங்க, ஏன் போனோம் அப்படின்லாம் எதுவும் கேட்டுக்கலையா? ஏமா கேட்டாங்க, அவசரமா நீங்க வெளியே வாங்க, ஏன்னா வீடு இடிற மாதிரி இங்க சொன்னா நான் நகை எடுக்கணும் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் ஜனங்க வந்து ஒரு அலறிடும். அதனால நான் எதுவுமே சொல்ல கொஞ்சம் அர்ஜென்டா வாங்கணும், ஒவ்வொருத்தரை திட்டி திட்டி எல்லாருமே கூட்டணும்ட்டேன். இல்ல என்ன என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வர்றோம் அப்படின்னு என்ன என்னன்னு சொன்னாங்க. இல்ல நீ வாங்க, முக்கியமா இறங்க வாங்க, நீ முதல்ல வெளியே வாங்க, நான் சொல்றேன் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். லாஸ்டா ஒரு அம்மா தான் வந்து நான் வரவே மாட்டேன்னு சொல்லிச்சு மேல இருந்துகிட்டு. ஏமா வீடு பில்டிங் இடியும் போது உயிர் முக்கியமா, உனக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு முக்கியமா, நீ முதல்ல கீழே இறங்கிங்கன்னு சொன்னதா, அதுக்கப்புறம் போவான் அம்மா ஓடி வந்தாங்க. இப்ப எப்படி உங்களுக்கு இந்த தகவல் இதா இருக்குன்னு அங்க இருக்கிற பெண்கள் சொன்னாங்களா? அங்க இருக்கு அவங்க வீட்டாண்டே வந்தாங்க, எது வந்தாலும் என்கிட்டதான் சொல்லுவாங்க. தண்ணி பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் முன்னாள் கவுன்சிலருமா, நகராட்சி மன்ற கவுன்சிலர். அதனால நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, நம்ம எல்லா இடத்துலயும் பாத்துட்டே இருப்போம், பப்ளிக் மத்திய எல்லாம் போவோம் வருவோம். அதனால நம்ம கிட்ட சொன்னாங்க. திருவற்றியூர் நகராட்சி கவுன்சிலரா இருந்தீங்களா? ஆமா முதல்ல நகராட்சி இருந்தா 3 வாட்டி கவுன்சிலரா இருந்தேன். இப்ப வந்து திமுக என்ன பொறுப்பு? இப்ப வந்து திமுக பகுதி செயலாளர் இருக்கேன். பகுதி செயலாளர். ஆமா ஆமா சரிங்க. இப்போ அதுக்கப்புறம் இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன சொன்னாங்க? இடிஞ்சு விழுந்த பிறகு நாங்க உடனே வந்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், எங்க மாவட்ட செயலாளர் தகவல் சொல்லி எல்லாமே உடனே வந்துட்டாங்க. அதிகாரிங்களா, குடிசை மற்றவர் அதிகாரிங்க, ஜோனல் ஆபீசர், மாநகராட்சி கமிஷனர், அவங்க எல்லாம் வந்துட்டு உடனே நம்ம அமைச்சரும் வந்தாரு தாம்பா அந்த வருஷம். எல்லாம் உடுந்துட்டு எல்லாமே எல்லாம் பயந்தாங்க, உயிர் சேதம் இருக்கும் உயிர் சேதம்னு நான் கேரண்டியா சொல்லிட்டேன், எந்த உயிர் சேதமும் இல்லை அப்படின்ட்டு. அதனால கொஞ்சம் எல்லாம் நிம்மதியா எல்லா வாக்க எல்லாம் எடுக்க பொருள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடாங்க. அதை ஏற்றது மக்கள் எப்படி ஃபீல் பண்ணாங்க? கரெக்டா வந்த உடனே விழுது அப்படிங்கும்போது. ஆமா மக்கள் அதுதான், அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது போல ஒண்ணு கரெக்டான நேரத்துல வந்து காப்பாத்திட்டாரு, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது, நாங்க எப்பவுமே விஷயமா வீரில் இருக்கோம் அது இருந்தா நினைச்சோம்,
அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னாங்க. வேற ஒண்ணு இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தற்செயலா நடந்த விஷயமா? கரெக்டா இது தற்செயல? 23 வருஷம் அது மாதிரி பில்டிங் இது கட்டி நம்ம போன பீரியட்ல 10 வருஷமா நம்ம இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இது மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னோம். அந்த 10 வருஷத்துல எதுவுமே அவங்க பண்ணல. இது குற்றச்சாட்டா சொல்லல, இருக்கிற உண்மை அதுதான். 10 வருஷமா அவங்க பண்ணல இத. அதுக்கப்புறம் இப்போ வந்து புரிடு மாறணும்னு நாங்க சொன்னி உடனே ஒரு 2 கோடி ரூபாய் இது பண்ணி அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. ஒரு 15 நாள் மழைன்றதுனால அந்த வேலையும் கொஞ்சம் நின்று போச்சு. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இதுல நடந்துட்டு இருந்தது. ஆமா, ஆல்ட்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன கீரல் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 2 கோடி ரூபாய் ஒதுக்கி அது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 3 மாசத்துல அந்த ஆட்சி மாறணும்னு அந்த வேலைகளும் நடந்துட்டு இருந்தது. Yes, Dyke Buy சொல்லுங்க. VIP Hair Color Shampoo க்கு மாறுங்க.